சூப்பரா நம்ம டெக்னாலஜி பத்திலாம் மக்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ற தமிழ் செல்வன் அவர்கள். ஹாய் பிரதர். வணக்கம். ஓகே, நான் இப்போ வந்து ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது, அதுவும் முக்கியமாக நம்மள மாதிரி ஆட்கள்லாம் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு போகிறப்போ கண்டிப்பாக உங்களுடைய ரிவ்யூ அப்படின்றது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற ஒரு பேச்சு. எப்போலேருந்து இந்த பேஜுக்கு வந்து சரி ஓகே எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தமிழில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து தோன்றுச்சு? எதனால் எதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு எந்த ஒரு இப்போ நம்ம புதுசாக ஏதாவது டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் நார்மலாக கூகுள், நார்மலாக அப்படி தான் வந்து தேடுவோம். ஸோ கூகுளில் தேடி நீங்கள் படிக்கிறது அப்படின்றது ரொம்பவே முடியாத காரியம், எவ்வளோ தான் வந்து நம்மளும் படிப்போம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஷிஃப்ட் ஆனது தான் வந்து வீடியோ. ஸோ அந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயே எவ்வளோ நேரம் பார்த்து 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 போர் அடிச்சு போயிருக்கும் நிறைய பேருக்கு. பட் எனக்கும் வந்து இங்கிலீஷில் பார்த்து அதை வந்து நானும் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. நான் வந்து இங்கிலீஷில் செய்ய ஆரம்பித்தேன். பட் இங்கிலீஷில் செய்யும் பொழுது ஒரு பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களே அதை வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்றது எனக்கும் வந்து தெரியாது. ஆங்கிலம் புரிஞ்சாலும் அவங்களுக்கு அந்த தாய்மொழியில் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், புரியக்கூடிய வந்து அந்த விஷயங்கள் வந்து எந்த மொழி நம்ம எவ்வளோ வந்து அருமையாக அதை படிச்சிருந்தாலும் அதில் வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அந்த டைமில் நீங்கள் தமிழில் அப்படின்னு தேடினீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்தது. பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு புரியுமா, என்னுடைய நண்பர்களுக்கு புரியுமா அப்படின்னா புரியல. ஸோ அப்போ நான் இங்கே ஒரு நண்பருக்கோ ஒரே விஷயத்தை இன்னும் இரண்டு நண்பர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு தனித்தனியாக சொல்கிறத விட ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் நம்முடைய மொழியில் இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் புரிகிற மாதிரி சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால தான் தமிழ் டெக் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். ஸோ இந்த சேனல் மூலியமாக நான் ஆங்கிலத்தில் அவுசிட்டில் வந்து இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் தமிழில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழில் நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத நான் ஆரம்பித்த அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. அந்தளவுக்கு அழகான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஆரம்பித்த பொழுது மக்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, சின்ன சின்னதாக நம்ம டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி, இந்த மெமரி கார்டு வந்து எது ஸ்பீடாக இருக்கும், ஸோ பென்ட்ரைவ் அப்படின்னா எந்த பென்ட்ரைவ் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்தே ஒரு டெக்னாலஜி வந்து அதில் இருக்குது, அதுக்கான ஒரு காரணங்கள் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொன்னேன், அதுக்கு நிறைய ஆதரவுகள் நல்ல சப்போர்ட் இருந்தது, அதை அப்படியே வந்து தொடங்க ஆரம்பித்தேன். டெக்னாலஜி பற்றி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நேரில் உட்காந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கும் போது போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தினால வர முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரைக்னால நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிங்க, இதை பற்றின விவரங்களை சொல்லுங்களேன். இந்த ஸ்ட்ரைக்னால பாதிப்பு எனக்கு அப்படின்றத விட ஓவராலாக தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்ட்ரைக்னாலையும் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் எப்படி கொஞ்சம் எஸ்கேப் ஆனேன் அப்படின்றது தான் ஒரு சின்ன விஷயம். பிகாஸ் காலையில் நான் இங்கேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னைக்கு கிளம்பும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைக் தெரியாது. பட் ஆன் த வேல நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தந்தி டிவி மற்ற டிவியில் எல்லாமே ஸ்க்ரோலிங்கில் நியூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ டேரெக்டாக நான் வந்து ஸ்க்ரோலிங்கில் அதை பார்த்து அதுக்கப்புறம் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் என்னுடைய நண்பர்கள்கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கா யாராச்சும் பஸ்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் எல்லாருமே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி வேற சென்ட் பண்ணாங்க. ஸோ பார்க்கும் பொழுது பஸ் மட்டும் தான் இருக்குது, டிரைவர்ஸ் இல்லை, கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்காங்க. ஸோ ஓடல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ வேறு எந்த வழியுமே இல்லாமல் பஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஆனது அப்புறமா தான் தெரிஞ்சது. ஸோ இப்படி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் தலையே சுத்துதுன்னு வரைக்கும் நான் இங்கே சுற்றிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய எனக்கே இந்த அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்னா, அன்றாடம் ட்ராவல் பண்ணுறவங்க இன்னும் நிறைய இது வந்து ஒரு வேலையாக வந்து பண்ணுறவங்களுக்கு இன்னும் பெரிய பாதிப்புகள். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ட்விட்டரில் வந்து நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஆப்பிளில் வந்து பக்ஸ் வந்துருச்சு, வைரஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்ல இருக்கு. அது போக இப்போ ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சீன தயாரிப்பு மொபைல் ஃபோன்களாக இருக்கு. இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த பிரச்சனைகள் ஆப்பிளில் பக்ஸ் வந்ததை பற்றியும் ஆண்ட்ராய்டில் வந்தது, இதை பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஆப்பிள் பக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்பிள் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, அது ஐஓஎஸ் டிவைசஸ் அதாவது அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், அது இல்லாமல் நீங்கள் அவங்களுடைய மேக்புக் ப்ரோ, மேக்புக்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் இல்லை அவங்களுடைய டிவியாக இருக்கட்டும், ஆப்பிள் டிவி. ஸோ எந்த டிவைஸில் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எங்களுடைய சாஃப்ட்வேர் அப்படின்றது தான் அவங்க வந்து முன்னெடுத்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு
மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஹார்ட்வேர் அதற்கு காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவு இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை இது வரைக்கும் யாராலையுமே வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து சீண்ட முடியல அப்படின்றத தான் அவங்க கர்வமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஃப்ளா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிழை எதனால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு சில பிழைகள் வந்து டைரெக்டாக வந்து ப்ராசஸரில் வந்திருக்கு. அதாவது இன்டெல், ஏஎம்டி, ஏஆர்எம் அப்படின்றது போல டைரெக்டாக வந்து அதில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. அது இப்போ வந்தது கிடையாது. ஸோ கடந்த வருடமே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, கூகுள் ரிசர்ச் டீமில் கண்டுபிடிச்சிருந்தாங்க, இன்டெலுக்கும் தெரியும், ஏஎம்டிக்கும் தெரியும். பட் இவங்க வந்து சீக்கிரட்டாக இதை வந்து நம்மளே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து அதை அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து இன்னும் அவங்க வந்து சரி பண்ண முடியல. ஸோ இதை வந்து ஒரு சில ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சி அதை அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்பாக நம்ம வந்து இதை சரி பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இப்போ ஆப்பிள் முன்னாடி வந்து, ஸோ ஆப்பிள் வந்து ஆப்பிளுடைய ஓஎஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃப்ளானால் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாலும், குறிப்பாக ஆப்பிளுக்கு அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே தான். ஸோ ஆப்பிளுக்கு அவங்க சொன்ன விஷயமும் இது தான், நீங்கள் அஃபிஷியலான சைட்லேருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள், வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ப்ளஸ் இந்த பர்டிகுலர் மால்வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மால்வேர்ன்றதோட இது ஃப்ளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெல்டவுன், இன்னொன்று வந்து ஸ்பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரண்டு விஷயங்களுமே வந்து டேரெக்டாக உங்களுடைய ப்ரௌசர் மூலிமா வந்து அவங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி உங்களுடைய டேட்டாஸை திருடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய சஃபாரி ப்ரௌசருக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத போலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆப்பிளுக்கு. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். யாரா நீங்கள் வந்து இதை இவ்வளோ பெருசாக வந்து ரொம்ப எலாபரேட்டாக சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு வரி கமெண்ட்டாக வந்து நான் பார்த்ததை சொல்ல நினச்சேன், ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தால் இப்படிலாம் நடந்திருக்குமா, அவர் இருந்தால் விட்டுருப்பாரா அப்படிங்கிறதா வந்து நிறைய கமெண்ட்களில் வந்து பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் ஒரு ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணுறீங்கன்ற, இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்திருந்தாலும் இது நடந்திருக்கும், இல்லை இல்லை அதான் நீங்கள் டெக்னிக்கலாக நம்ம அப்படி போகாமல் ஒரு வரியில் அவர் இருந்தால் நடந்திருக்காதுப்பா, அவர் இல்லாதனால தான் இப்படி நடந்தது, நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மாடல் எடுக்கிறீங்கன்னா, அந்த புது மாடலை எடுத்து நீங்கள் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லை அந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு ரிவ்யூ எடுப்பீங்களா? இல்லை ரிவ்யூ அப்படின்னாலே அதை நீங்கள் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது ரிவ்யூ. இல்லைனா பாக்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறது அன்பாக்சிங், யூஸ் பண்ணி பார்த்துட்டு போடுறது பேர் தான் அது ரிவ்யூ. ஸோ யூஸ் பண்ணும் பொழுது தான் வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஃபோன் எப்படி இருக்குது, கால் எல்லாமே வந்து போகுதா, குறிப்பாக பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நாளில் ஒன்று மாதிரி இருக்கும், யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கும். சின்ன சின்னதாக பக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக இருக்கும், பட் நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது தான் உண்மையிலேயே அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது தான் உண்மையிலேயே காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அது கரெக்டான ஒரு ரிவ்யூவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வருது அப்படின்னா இமீடியட்டாக அதை வந்து வரதுக்கு முன்னாடியே அதை வந்து ஆர்டர் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கி பார்த்துருவீங்களா, வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து சொல்வீங்களா? முதல்லலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், வர்ற அமௌண்ட்டில் அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப விற்றுட்டு அடுத்தடுத்த ஃபோன் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அது ஓவரலாக வந்து ஒரு அளவுக்கு காலியாகிடும். ப்ளஸ் நண்பர்கள், எனக்கு கொஞ்சம் அழகான நண்பர்கள் கிடச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருவாங்க, அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் நல்ல ரிவ்யூலாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன், அவங்களும் டீசெண்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போது அட்லீஸ்ட் வந்து தமிழில் கொஞ்சம் வந்து மக்கள்லாம் வந்து டெக்னாலஜி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, மொபைல் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றதுனால அடுத்த முறை நீங்க விக்கிறதுக்கு முன்னாடி இந்த போட்டோ ஆமா அதே செஞ்சு சொல்லிருக்கேன் எங்களுக்கு, நாங்க ஒரு தடவை பேசி வாங்கிடுறோம். அண்ட் நீங்க ரிவ்யூ பண்ணதுல எந்த வியூ வந்து அதிகமா இருந்தது, எதுக்கான வியூஸ் அதிகமா இருந்தது? ரிவ்யூ பண்ண மொபைல் இல்லைங்களா? ஆ தொடர்ந்து பேசுங்க, கேக்குது. ரிவ்யூ பண்ண மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் தான் எனக்கு. எனக்கு எப்பவுமே வந்து ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்ப்பேன். ஸோ ஒரு 50,000 ரூபாய் மொபைல் மேலாம் நான் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. நான் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே 7,000, 10,000, அதிகப்படியாக 15,000, இவ்வளோ தான் வந்து பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ரீசெண்டாக தான் மக்களே வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் அப்படின்றதுனால ஒன் ப்ளஸ் அது போல் ஒரு 30,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதிகப்படியானா 5,000, 10,000. ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய ஒரு மொபைல், அடிக்கடி மாற்றினாலும் பாக்கெட் வந்து காலியாகாத ஒரு மொபைல் செக்மெண்ட். கடைசியாக ஒரு கேள்வி, இப்போது இந்த சீன தயாரிப்பு ஃபோன்களில் நம்ம பயன்படுத்துறதுல வந்து பாதுகாப்பு இல்லை, நம்மளுடைய தரவுகள்லாம் திருடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஒரு டாக் போயிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட்டில் வந்து அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க, எல்லா சீன தயாரிப்பு மொபைல்களும் தான் வந்து அதிக விற்பனை ஆகிட்டுருக்கு. அப்போது இதில் உண்மையானுமே பாதிப்புகள் இருக்கா, மக்கள் எப்படி இதை பயன்படுத்தணும்?
சீன தயாரிப்புகள் தாங்க மேக்சிமம் இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே சீன தயாரிப்புகள் தான். அதுலையும் இப்போ குறிப்பாக மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அது மேக் இன் இந்தியா தான். இந்தியாவில் வந்து உற்பத்தி எல்லாம் கிடையாது, அவங்க சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்வாங்க, இங்கே வந்து அசம்பிள் பண்ணி நமக்கு மொபைலாக கொடுத்துருவாங்க. ஸோ அது எந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியாக இருந்தாலுமே அது அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படி நடக்கிற வரைக்கும் நம்ம இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்றதே சொல்ல முடியாது. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆப்பிளுடைய ஐஃபோன்லேருந்து எல்லாத்துமே கூட பார்ட்ஸ் எல்லாமே சைனாவிலிருந்து தான் வந்து வருது. ஸோ மேனுஃபேக்சரர் சைடும் யார் வந்து கம்பெனி பிராண்டும் அவங்களும் வந்து அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா அப்படின்ற கம்ப்ளீட் டெஸ்டிங் பண்ணிவிட்டு, அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் இது போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மொபைல் எல்லாம் சேல்ஸ்க்கு வந்து எல்லாருமே வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வார்னிங் கொடுத்து அதை சரி பண்ணுறதை விட அந்த அந்த செக்டரில் நம்ம டேரெக்டாக வந்து அசம்பிளிங்கில் அப்பயே வந்து ஒரு டீம் போய் கவர்மெண்ட் செக்டர்லேருந்து அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே ஒரு ஒரு தரச்சான்றிதழ் மாதிரி கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா பேசிக் ப்ராசஸில் ரா மெட்டீரியல்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு பக்காவான ஒரு சேஃப்டியான செக்யூரிட்டிஸ் நான் கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் நீங்கள் கிளம்பி வரும்போது நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தீங்க, அண்ட் அதை தொடர்ந்து உங்களுடைய ரிவ்யூஸ்லாம் இன்னும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்.